யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்க, ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா, நொண்டி மாடு போடா. அப்படி வையி, இப்படி வையி, அங்க வைக்காத, நுனில வையி. ஏண்டா மடையா, உனக்கும் கோப்பனுக்கும் புத்தியே இல்லையா? அங்க வையி இங்க வையின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீய வச்ச? அத்தா அப்பா இல்லாத புள்ள, இந்த தாத்தாவை நினைக்கிறியம்மா? இந்நேரம் நீ சாப்பிட்டியோ இல்லையோ? ஐயோ எரியுதே. ஐயா சாமி, ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு சாமி. இப்பதான் நாங்களே சோறு வடிக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணாமலை பசிக்குதுன்னு கேக்குறேன்ல, ஏதாவது போடப்பா. இவர் ஒருத்தர் நீயா? உன்னை என்ன பண்ற, எங்கிட்ட ஏமாத்துற நீ? சும்மா ஏமாத்தி போட்டயா? என்ன என்ன ஏமாத்தி? வடிவேலு, வடிவேலு, வெடிவேலு, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? புறப்படுமா? வாங்க போல. சரி, நீங்க கிளம்புங்க.
கழுகு உண்டி கோல். மணி மூடாச்சு, சாப்பிட வாங்க, எனக்கும் பசிக்குது. என்னது ஒரு மாதிரியா போகுது? இது ராமதேவர் தோட்டனே பலாப்பழ வாசனை. ஓ, பலாப்பழம் இல்ல, நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும் எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பழா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற. என்ன இதுதான் கத்திய குடுறா? வேண்டாண்ண, கத்திய குடுறா, திருடுறது தப்புண்ண. எதிரா திருட்டு, அதான் முகமுடி போட்டு கொள்ளை அடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போற, ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டு இருக்க, அதுக்கு போய் வேக்கன பேசுறிய. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்க? ரெண்டு நாளைக்கு பட்டையில பொதிஞ்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும். யாராவது வந்து போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே, வர என்ன தேவரையா? மாரியாத்தா கோயில் உள்ள சூழாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க, இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்படத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விடமாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யாரு வீட்டுல வேப்பல சொறி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லார் வீட்லயும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட, யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டறக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பிலை சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மையை கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்குத்தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம், பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேன். சரிங்களா? டேய், அண்ணனுக்கு நாலு கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்க, இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம். நல்ல இடம், நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு. தை மாசம் முடிச்சிடலாங்கறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பாக்க வந்தோம், தடையா இருக்க. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டுருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க நில்லுங்க. என்ன பொண்ணு பாக்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பில சுரி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பருசம் போடுறது எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. என்ன வேப்பிலையா? ஆமா, எவன் சொருகுனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகுனது. உங்க வீட்டுக்கு சொருகுனுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா, உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா, எங்க வீட்டுக்கு வேப்பில சொருவியா?